மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விதவிதமான பரப்புரைகளின் மூலம் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ கந்தர்வ கோட்டையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நத்தமாடிப்பட்டி கிராமத்திற்கு சென்ற அவர் ஜல்லிக்கட்டு காளையை பிடித்துக் கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளரான ஏ சி சண்முகம் வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபயிற்சி சென்றவர்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். மைதானத்தில் இருந்த இளைஞர்களுடன் இறகு பந்து விளையாடியும் அவர் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை எடப்பாளையம் அழகானந்தல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கொளுத்தும் வெயிலிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரடாப்பட்டு கிராமத்தில் பெட்ரோல் பங்க் ஒன்றுக்கு சென்ற அவர் வாடிக்கையாளர்களின் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். கள்ளக்குறிச்சி தொகுதி சுயேச்சை வேட்பாளர் நாட்டாமை குணசேகரன் என்பவர் பலாப்பழ சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்டு சென்றார். தலைப்பாகை அணிந்து கொண்டு குடுகுடுப்பை அடித்தவாறு சென்ற அவர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். நெல்லை தொகுதி சுயேச்சை வேட்பாளர் அதிசய பாண்டியன் தனது சின்னமான டிவி பெட்டியை தலையில் சுமந்து கொண்டு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் இவ்வாறு வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.